ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் போஸ்ட். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து வெப்சைட் ஹோஸ்டிங் வந்து வாங்குறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம டெக் போஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துடும். வெப்சைட் டொமைன் எப்படி வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோ எண்டில் ஃப்ரீயாக ஹோஸ்டிங் வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இந்த ஃப்ரீ ஹோஸ்டிங் வெப்சைட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா infinityfree.net. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்குங்க. இதில் போனீங்கன்னா தெரியும், ஃப்ரீ அன்லிமிட்டட் வெப் ஹோஸ்டிங் அப்படின்னு இருக்கும். இதில் போயிட்டு சைனப் கொடுங்க. சைனப் கொடுக்கும்போது நார்மலாக உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சைனப் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் லாகின் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நியூ அக்கௌண்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் பட்டனோட உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா யூஸ் ஃப்ரீ சப் டொமைன் அப்படின்னு இருக்கும். அதுக்கு ரைட் சைடே பார்த்தீங்கன்னா யுவர் ஓன் டொமைன் அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்டு நேம் சர்வர் நேம் கொடுத்துருப்பாங்க. இந்த நேம் சர்வர் நேம் ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இது காப்பி பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோட கண்டினியூஷன் தான். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்கை டாப்பில் கார்ட்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை செக் பண்ணி அதை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். freenom.com, அதாவது நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து டொமைன் வாங்கியிருந்தோம், அந்த வெப்சைட்டும் வந்து சைட் பை சைட் நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த freenom.com-க்குள்ளே போய்க்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமைனில் போனீங்கன்னா மேனேஜ்மெண்ட் டூலில் நேம் சர்வர் அப்படின்னு இருக்கும். இதில் கஸ்டம் நேம் சர்வரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த infinityfree.net-ல இருக்க ரெண்டு நேம் சர்வரும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இதில் நேம் சர்வர் 1 அண்ட் நேம் சர்வர் 2 அப்படிங்கிற ரெண்டு காலம் இருக்கும். அதை ரெண்டுத்துலேயும் நீங்கள் வந்து இதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் நேம் சர்வர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுடைய ஹோஸ்டிங்கோட வந்து இது லிங்க் ஆகிடும். உங்களுடைய டொமைன் நேமை வந்து இப்போ கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுங்க. இப்போ கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டொமைனோட இந்த ஹோஸ்டிங்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிங்க் ஆகிடும். இது இப்போ பார்த்தீங்கன்னா இது லிங்க் ஆகிட்ட பிறகு உங்களுடைய மெயிலுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ் வரும். உங்களுடைய ஹோஸ்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது அந்த மெயில் எப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும் நான் காட்டிடுறேன். ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஒரு சில டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய டொமைன் நேம் அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு கீழே இருக்கும். அது இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா வியூ அக்கௌண்ட் இன் கிளைண்ட் ஏரியா அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சர்வர் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் உங்களுடைய சர்வர் சைடோட டேஷ்போர்ட். எக்ஸிஸ்டிங்காக ஒரு வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து வேர்ட்பிரஸ் மாதிரி நீங்கள் வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேர்ட்பிரஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் இதில் வந்து நான் வந்து ஒரு டெமோவாக காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சாஃப்டோ க்ளோஸ் ஆப் இன்ஸ்டாலர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு வேர்ட் ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வேர்ட் ப்ரெஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சூஸ் ப்ரோட்டோக்கால் HTTP கொடுத்துக்கோங்க. அண்ட் டொமைன் டிஃபால்ட்டாகவே இருக்கும். அண்ட் சைட் நேம் கொடுத்துக்கோங்க. அண்ட் சைட்டோட டிஸ்கிரிப்ஷன் இது கொடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இது கொடுத்துக்கோங்க. உங்களுடைய மெயில் ஐடி இதுவும் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டில் வந்து வேர்ட் ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அதாவது வேர்ட் ப்ரெஸ்னா வேர்ட் ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த ஒரு கோடிங் நாலேஜும் இல்லாத நீங்கள் வந்து வெப்சைட் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வேர்ட் ப்ரெஸ். அதாவது நீங்கள் வந்து பிளாகர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், பிளாகர் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு கோடிங் நாலேஜும் தேவையில்லை. அது மாதிரி தான் வேர்ட் ப்ரெஸும். இந்த வேர்ட் ப்ரெஸ் மூலிமா நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனலான வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி அதில் வந்து அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வேறு எதுனா டவுட் இருந்தால் அதை வந்து கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம டெக் போஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.